அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. இன்றைய பதிவில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி, வரலாற்றையும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நாம பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம். சிந்து ஓவிய நாகரிகம் மற்றும் பல பாறை ஓவியங்கள் இந்த மாவட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை பறைசாற்றுகின்றன. சோழர் காலத்தின் போது கிருஷ்ணகிரி பகுதி நிகரிலி சோழ மண்டலம் என்றும் விதுக தழகி நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டது. வரலாற்று ஆதாரங்களின்படி நுளம்பர் ஆட்சியின் கீழ் இது நுளம்பாடி என பிரபலமாக இருந்தது. கிருஷ்ணகிரி முற்காலத்தில் எயில் நாடு எனவும், ஒசூர் முரசு நாடு எனவும், ஊத்தங்கரை கோவூர் நாடு எனவும் அழைக்கப்பட்டதாக தெரிகிறது. சங்க காலத்திலிருந்து அரசர்களின் நலனுக்காக தங்களது உயிர்களை தியாகம் செய்பவர்களும் போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கும் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் நடுக்கற்கள் அமைப்பர். சங்க காலத்தில் போர் வீரர்களுக்கு வைக்கப்படும் நவகண்டம் எனப்படும் நடுக்கற்கள் இம்மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அதைதாங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் ஏராளமான மக்களின் பெருமையையும் நல்லொழுக்கத்தையும் பற்றி நிறைய பேசுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு காலத்தில் கொடை வள்ளலான அதியமான் ஆட்சி செய்து வந்த இடமாகும். சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் மைசூர் பகுதிகள் சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்டது. தகடூர் என்று சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சொன்னாங்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கால நினைவு சின்னங்களை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தகடூரை ஆண்டு வந்த மகாராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான். அதியமான் வந்து கொடை வள்ளல்ங்க, கடை ஏழு வள்ளல்களில் ஒருவர் என்று போற்றப்படுபவர். இவர் என்ன பண்றாருன்னா, கரு நெல்லிக்கனி வந்து அரிய வகை கரியவர் கரு நெல்லிக்கனி வந்து இவருக்கு கிடைக்குது. காட்டிலிருந்து எடுத்துட்டு வந்து தராங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அரசவை கவிஞராக இருந்த அக்காலத்துல ஔவையார் தான் வாழ்ந்து நீண்ட நாட்கள் வாழ்வதை விட நம்மளுடைய புலவர் ஔவையாருக்கு கொடுத்தால் அவர் நீண்ட நாள் வாழ்ந்து தமிழை சிறக்க செய்வார் என்ற எண்ணத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தாங்க. பல்லவர்கள் கங்கா வம்சத்தினர், நுளம்பர்கள், சோழர்கள், ஹொய்சாலர்கள், விஜயநகர பேரரசர்கள், பீச்பூர் சுல்தான்கள், மைசூரின் உடையார்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள் ஆகியோர் இந்த பகுதியை ஆண்டனர். முற்காலத்தில் இந்த இடம் தமிழகத்தின் எல்லையாகவும் இருந்து வந்துள்ளது, இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பகுதியில் பாராமகள் என அழைக்கப்பட்ட 12 கோட்டை தலங்கள் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளது. இதில் முதன்மையானது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷயத் பாஷா மலை கோட்டையாகும். இந்த கோட்டை ஹொய்சால மன்னன் வீரராமநாதன் தற்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் குந்தாணி என்னும் இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்ததாகவும், மற்றொரு மன்னனாக ஜெகதேவராயர் ஜெகதேவி என்னும் இடத்தை தலைநகராக கொண்டு 12 கோட்டைகளில் ஒன்றை அங்கு கட்டி ஆட்சி செய்ததாக தெரிகிறது. ஸ்ரீரங்க உடன்படிக்கையின்படி சேலம் மற்றும் பாராமகள் பகுதிகள் ஆங்கிலேயர் வசம் வந்தது. 1792 ஆண்டு கேப்டன் அலெக்சாண்டர் ரீட் மாவட்ட கலெக்டராக அறிவிக்கப்பட்டார். பின்னர் ராபர்ட் கிளைவ் மதராஸ், அதாவது இப்ப சென்னைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாகாணத்தின் கவர்னராக ஆனபோது பராமகளின் தலைநகரமாக கிருஷ்ணகிரி மாறியது. கிருஷ்ணகிரி என்பது பெயர் காரணம் மற்றொன்றும் இருக்கிறதுங்க. கிருஷ்ணா என்பது கருப்பு என்றும், கிரி என்பது மலை என்றும் குறிக்கிறது. கருப்பு கிரானைட் மலைகளுடன் அமைந்துள்ளதால் இந்த மாவட்டத்திற்கு கிருஷ்ணகிரி என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் 30வது மாவட்டமாக தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து 2004 ஆண்டு இந்த கிருஷ்ணகிரி வந்து மாவட்டமாக மாறியது. சரி, கிருஷ்ணகிரியில மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஒசூருக்கு அருகே உள்ள துறப்பள்ளியில் பிறந்தவர். இவர் இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநராக பணியாற்றியவர், இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர், சென்னை மாகாணம் சென்னை மாநில முதலமைச்சர், மேற்கு வங்க ஆளுநர், இந்திய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர் போன்ற பல பதவிகளிலும் பணியாற்றியவர்.
பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர்களில் ஒருவர் மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு சொல்றதுல கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பா ரொம்ப பெருமைப்படுறாங்க. அடுத்து நாம பார்க்கறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2500 ஆண்டு கால சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேய திருத்தலம் கிருஷ்ணகிரிக்கு மிக அருகில் தாங்க அமைந்துள்ளது. அதே சமயத்துல ஒசூர்ல சந்திரசூடேஸ்வரர் கோயில் இருக்குங்க. இது மிகவும் பழமையான ஒரு திருத்தலம், மிகவும் அற்புதமான ஒரு திருத்தலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுதான் சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயில் ஒசூர்ல இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. அதே தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒசூர் வந்து என்னென்னலாம் மற்றதெல்லாம் ஒசூர்ல சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒசூர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணையை கொண்டுள்ளது. ஒரே நேர்கோட்டில் மலை மீது அமைந்துள்ள பிரம்மா சிவன் விஷ்ணு மூன்று கோவில்களில் மும்மூர்த்திகளாக உள்ளது. இந்த ஒசூர்ல இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக இப்ப நீங்க பார்க்கிறது என்ன அப்படின்னா, கேஆர்பி அணை. கேஆர்பி அணை என்பது கிருஷ்ணகிரி ரிசர்வாயர் ப்ராஜெக்ட். இதைத்தான் நாம் கேஆர்பி அணை என்று நம்ம சொல்றோம். இந்த கேஆர்பி அணை யாரால் எந்த சமயத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா, 1955 1957 வரை முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணையால 1000 ஏக்கர் நிலப்பரப்பு பாசனத்திற்கு வழிவகை செஞ்சிருக்காங்கங்க. மற்றொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாகவும் இது வந்து இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சிறப்பா இருக்குங்க. இந்த கேஆர்பி அணையில இருக்கக்கூடிய மீன் வந்து மிகவும் சுவையாக இருக்கும் அப்படின்ட்டு பல்வேறு மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதை சொன்னது. அடுத்து இந்த பார்க், இந்த பூங்காவெல்லாம் மிக அழகாக இருக்குங்க. அடுத்து 125 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான ஒரு வார சந்தை எங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, போச்சம்பள்ளி சந்தை. இது தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய வார சந்தை ஆகும். தமிழ்நாட்டில் வேற எந்த சந்தையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த சந்தைக்கு இருக்குங்க. இங்கு தங்கம் வெள்ளி ஆகியவை விற்பனை செய்யப்படுகிறது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம். இது வந்து 200 ஆண்டுகள் வந்து பழமையான நீதிமன்றம். இப்பொழுதும் இது செயல்பட்டு வருகிறது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது போச்சம்பள்ளி வார சந்தை தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. இந்த போச்சம்பள்ளி வந்து வார சந்தையில எல்லாமே இருக்குங்க. தமிழ்நாட்டுல 2வதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, எல்லா பொருட்களுமே இங்க வந்து ஆடு மாடு எல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்கங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அழகான ஒரு ரோஜா மலர்கள் இல்லையா. இந்த ரோஜா மலர்கள் 50% மொத்த உற்பத்தியில் 50% வந்து ஒசூர்ல தாங்க பயிரிடுறாங்க. பேரிகை, பாகலூர், ஒசூர் இந்த இடத்துல வந்து கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஜா மலர்களுக்கு ஏற்ப வந்து அது விளையக்கூடிய வகையில் இருக்கும். அதனால இங்க அதிகமா பயிரிடுறாங்க இந்த ரோஜாவை. இதை வந்து பல வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யறாங்க. கிறிஸ்மஸ் புத்தாண்டு மற்றும் காதலர் தினம். காதலர் தினத்தப்ப பாத்தீங்கன்னா ரோஜா நம்ம ஊருக்கே வந்து கிடைக்காதுங்க, அந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படும். அவ்வளவு அழகானது ரோஜானா யாருக்குங்க பிடிக்காம போகும். அப்படி ரோஜா மலர்கள் அதிகப்படியாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு ஊராக வந்து ஒசூர் இருக்கு. ஒசூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஜா மலர்கள் மட்டுமல்லங்க, நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து இந்த ஊர்ல இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இருக்கு, நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிறது. இந்த ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யற இடத்துல கம்பெனிலையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேலை கிடைக்கும். அதே சமயத்துல மற்ற இடத்துலயும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கும். இதுதாங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒசூர்ல. ஒசூர் வந்து கிளைமேட் பாத்தீங்கன்னா சிலு சிலு ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேட் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் இருக்கும். அந்த ஊர் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல, அவ்வளவு அழகா இருக்கும். சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு நிச்சயமா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க வரணும், வந்து பார்த்து தரிசனம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, அந்த மலை மீது 3 மலைகள் மீது இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்களையும் தரிசனம் பண்ணுங்க. எழுத்துகிரி கந்திகுப்பம் இந்த பகுதியில நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்கங்க. ஆசிரியர் பணி செய்யறவங்க வந்து இந்த ஊர்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்கங்க.
சர்ச் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு சர்ச். தயவு செய்து கிருஷ்ணகிரிக்கு வந்தீங்கன்னா இந்த சர்ச்சை பார்க்காம போகாதீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். எங்கள் ஊரில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாதா தேர் வந்து நடைபெறும். மாதா தேர் நடைபெறும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படின்னாலும் நாங்கள் பாகுபாடே இல்லாமல் அந்த தேருக்காக காத்துக்கிட்டு இருப்போம். காத்துக்கிட்டு இருந்து அந்த உப்பு மிளகு இது எல்லாத்தையும் வந்து மாதா கிட்டே வச்சு நாங்கள் கும்பிடுவோங்க, மெழுகுவர்த்தி எல்லாம் வைத்து. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தர்கா. சுங்க வசூல் மையம் அருகே இந்த வந்து சங்கல் தோப்பு தர்கா இருக்குங்க. இங்கே வந்து ஜூன் மாதம் வந்து உருஸ் திருவிழா நடைபெறும். சந்தனக்குட ஊர்வலம் கோட்டை மக்கானிலிருந்து தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் சங்கல் தோப்பு தர்கா வரை நடைபெறுங்க. இந்த உருஸ் திருவிழாவிற்கும் நாங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எந்த பாகுபாடுமே இல்லாமல் நாங்கள் போயிட்டு தர்காவில் போயிட்டு இந்துக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் போய் வழிபாடு செய்வாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த தர்கா. எது போய் நம்ம வந்து ஏதாவது பயந்துருந்தோம்னா அங்கே போனோம்னா தர்காவில் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தால் அது வந்து எங்களுக்கு நிறைவேறிடுங்க, சரியாயிடும். இது வந்து என் அனுபவத்தில் கண்ட உண்மை, அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மற்றொரு ஒரு சிறப்பு என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாச்சிக்குப்பத்தில் தான் பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவர் ஒரு ஃபிலிமில் கூட சொல்லியிருப்பார், நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் நாச்சிக்குப்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் நம்ம ஊராச்சே, அதனால் வந்து சந்தோஷம். நம்ம ஊர்னு சொல்கிறது நம்ம மாவட்டம் தானே அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாச்சிக்குப்பத்தில் தான் அவர் பிறந்தது. அதே சமயத்தில் இந்தியாவில் அதிக அளவில் மாம்பழம் உற்பத்தி செய்யும் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டமும் ஒன்றாகுங்க. அதனால் வந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து மாங்கனி நகரம் என்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குங்க. இங்கேருந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய மாம்பழ ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். மாம்பழம் வந்து கூழ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். இங்கே இருக்கிற மாம்பழம் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதுவரை இந்த காணொளியை உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்கி எனக்காக பார்த்ததற்கு மிக்க மிக்க நன்றி. ஹலோ ஹலோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும். என்னால் முடிந்த கருத்துக்களை எல்லாம் நான் வந்து இந்த பதிவில் நான் பதிவு செஞ்சுருக்கேங்க. மறக்காமல் கிருஷ்ணகிரிக்கு வந்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கேஆர்பி அணையை பாருங்கள், ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திரசூடீஸ்வரர் கோயிலை பாருங்கள், பருவூருக்கு வாங்க. பருவூர் வந்து குட்டி சூரத் என்று சொல்லப்படும், அங்கே வாங்க. நன்றி, வணக்கம்.